வீடியோவை வழங்குபவர்கள் போஃப்ட் ஆஃப் லெமன் ஸ்டூ 2022-23 அட்மிஷன் நடைபெறுகிறது. வெற்றிகரமான தொழில் முனைவோராகிட இணைந்திருவோம் தொப்பி பாப்பா குழுமத்தில். சோ வணக்கம் பிஹைண்ட்வுட்ஸ் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பீஸ்ட் தேட்டரில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. உண்மையிலே ஒரு மாலுக்குள்ளே போயிட்டு ஹைஜாக் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடக்குமோ அந்த உலகத்தில் நம்மளை கொட்டிட்டு போனவங்க கூட தான் நம்ம இருக்கும். ஸோ இவங்க தான் பீஸ்ட் படத்தோட ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் கிரண் அவர்களோட கூட வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் சொல்லலாம், அவர்களுடைய பிரதர்ஸ்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஓகே, ஆனால் இப்போது நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்கிறாங்க, இது வரைக்கும் தமிழ் சினிமான்னு இல்லை இந்திய சினிமாவிலே போட்டதில் ஒரு மிகப்பெரிய செட்டுனா பீஸ்டோட மால் செட்டுன்னு. எவ்வளோ நாள் இந்த வேலைகள் போச்சு? இந்த ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தது எவ்வளோ கஷ்டமான ஒரு துறை? சினிமாவில் பார்க்குற அந்த பேனருக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டிச்சர் தான் ஆர்ட் டைரக்ஷன். அந்த ஆர்ட் டைரக்ஷனுடைய ஐடியா எல்லாமே எங்கள் ஆர்ட் டைரக்டர் தான். எங்களுக்கு எல்லாமே அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் செய்கிறது தான் எங்கள் டீமுடைய வேலை. இதில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அவர் செட்டு, நாங்கள் கார்பெண்டர்ஸ் டீம், பெயிண்டர்ஸ், இன்னும் மோல்டர்ஸ்லாம் வர வேண்டியது இருக்காங்க அவங்கெல்லாம். இப்போ நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கோம், ராத்திரி பகலில் வேலை பார்ப்பாங்க சில பேர்லாம். ஒரு மாதத்தில் நடக்க வேண்டிய வேலையை எங்களுக்கு 10 நாளில் முடிச்சு கொடுக்கணும், ஷிஃப்டிங் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராத்திரி பகல் நடக்கிற வேலை எப்படின்னா இருக்கும், எவ்வளோ பரபரப்பாக இருக்கும் சுச்சுவேஷன் சொல்லுங்களேன். அவர் நைட் அண்டே ஒர்க் பண்ணுவாங்கண்ணே, அது கால் சீட்டு தேவைப்படுறதா ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் மறுபடியும் போய் குளிச்சுட்டு மறுபடியும் வந்துடுவோம். அந்த செட்டு போட்டு முடிச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுவார், ஆர்ட் டைரக்டர் சொல்லுவார், வந்து இந்த செட்டு இப்படி போட்டிருக்கு, இதுக்கு தகுந்த ஃபர்னிச்சர் வேணும் அப்படின்னா சினி டகர்னு ஒன்று இருக்குது, சினி டகர் சண்டி கடை விஎம்பி அதுமாரி கடை ப்ராப்டி, அந்த ப்ராப்டி கடையில் போயிட்டு ப்ராப்டி எடுத்து வந்து டெக்கரேஷன் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோடனே அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம் சொல்லிடுவார். இது வந்து இந்த இங்கே வந்து இந்த இந்த பிள்ளை தாண்ட இந்த பொருள் வேணும். அதாவது எங்கள் ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, சில ஆடிட்டர்ஷன் ஆடிட்டர்ஸ்லாம் 10-15 அசிஸ்டன்ட் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. எங்கள் ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டரும் அவர் தான், எங்களுக்கு அசிஸ்டண்ட்டும் அவர் தான், அவர் தான் அவரே ஒர்க் பண்ணுவார். இறங்கி அவரே களத்தில் இறங்கி அவரே வேலை செய்வார். சின்ன சின்ன ஒர்க்கில் கூட அவரே மெயின்டூனான ஒர்க்கெல்லாம் அவரே பார்ப்பார். ஒரு டைல்ஸ் கலர் கூட சரி, நாங்கள் சில விஷயங்கள் பரவாயில்ல சார்னு சொன்னால் கூட அவர் இல்லை அந்த கலர் வரணும்னு மெயின்டூன் அந்த சின்ன விஷயங்கள்லாம் இது வரணும் அப்படின்வார். அது அந்த வர வரைக்கும் விட மாட்டார். அது அதனுடைய இதுதான் இப்போ உங்களுக்கு இந்த ரிசல்ட். நான் பீஸ் வந்து நிற்காம ஷூட்டிங் போயிடுச்சு. 6 மந்த் ஒரு நாள் கூட நிற்கவே கிடையாது. ஒரு ஒர்க் நடந்துச்சுன்னா அடுத்த ஒர்க் நடந்துகிட்டே இருக்கேன். நான் போய் முன்னாடி பொருள் ரெடி பண்ணணும், இங்கே இருக்க ஆள் டிபெண்ட் ஆள் ஒர்க்கை வந்து பிரித்து பிரித்து பண்ணுவோம். பட் எல்லாம் மார்க் பண்ணி பொருள் எடுத்துகிட்டு வந்து இதை செட் பண்ணி மறுபடியும் அந்த பொருளை திருப்பி கொடுத்து, ஏன்னா அவங்க அவங்க டேஸ்ட்டு கொண்டு போய் கொண்டு வரணும். அதான் டைரக்டரோட டைரக்டர் டேஸ்ட்டு கேமராமேன் டேஸ்ட் ஒரு டைம் மாற்றிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் மாற்றிட்டாமல் ஷார்ப் கேமரா சொல்ல வரைக்கும் அந்த பொருளை கரெக்டாக கொண்டு வரணும். அது அதான் எங்களோட வேலையை சார் சொல்கிறது எல்லாத்தையும் பண்ணிடுவோம். பீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்கள் அந்த நேரத்தில் வந்துட்டு வேலை இல்லையே அப்படின்னு நினச்சி கூட நாங்கள் ஒரு சில நேரங்களில் மற்ற படங்கள் போடுவோம். என்ன இந்த படத்தோட செட்டு போட்டோம், அதுக்கப்புறம் ஒன்றும் செட்டு இல்லையே பெருசாக அப்படின்னு நினைப்போம். ஆனால் எங்களுக்கு லீவ் வேணும்னு கேட்டது இந்த படத்தில் தான். நாங்கள் இப்போ கோகத்தில் செட்டு நடந்துக்கிட்டே இருக்கோம், உடனே ஆடிட் என்ன சொல்லுவார், திருப்பியும் சுந்தரில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நைட்டு தான் சொல்லுவார். அப்போ அந்த நைட் சொன்னவனே திருப்பியும் நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி ஆளெல்லாம் ரெடி பண்ணி திருப்பியும் காலையில் அங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கே ஸ்டார்ட் பண்ணி முடிச்சவொடனே ஈஸியாக இருந்துவார். அந்த மாதிரி ஒவ்வொரு இடம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கும், அது மாறிட்டே இருக்கும். ஆமாம், ஆளுங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அங்கே டீமாக. அது ரொம்ப கஷ்டம் தான், ஆள் காலையில் ரெடி பண்ணி எல்லாமே கொடுக்கறதுக்கு அங்கங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும். நாளைக்கு நீ வந்து ஷூட்டிங் பண்ணணுமா, சீக்கிரம் ஒட்டி கொடுங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒட்டி கொடுப்போம் நாங்கள். நிறைய வேலை இல்லை, இல்லை இன்னொரு வேலைன்னா மாலில் வந்து லிஃப்டே கிடையாது. ஆனால் படத்தில் லிஃப்ட் போய் காட்டுவாங்க, லிஃப்டே கிடையாது. முதல்ல செட்டு போடுறது லிஃப்ட் ஒர்க்கிங் இல்லை, அதுக்கப்புறம் எல்லா பொருளும் எடுத்து 1 வீக் வந்து ரெடி பண்ணிட்டு பிறகு தான் அப்புறம் லிஃப்ட் ஒர்க் பண்ணாங்க. படத்து மட்டும் ஒர்க்கிங் ஆச்சு. அதில் இப்போ எல்லாம் நம்ம ஒரு 3 ஃப்ளோருக்கும் 3 பொருளும் எல்லா பொருளும் தூக்கிட்டு போய் ஒவ்வொரு ஷாப்புக்கு என்ன வேணுமா ஆடிட்டு வந்து எங்கிட்ட சொல்லுவார். இதெல்லாம் செட் பண்ண இவரும் போய் செட் பண்ணி வச்சுருவோம், எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் சார் எதாவது வந்து எதாவது கரெக்ட் சொன்னால் மாற்றுவோம். ஃபுல் செட்டப் ஃபுல்லாக 1 வீக் ஆச்சு அந்த ரெடி பண்ணுற மட்டும், 1 வீக் அந்த ஒரு வாரம் ஆச்சு. 3 இல்லை அந்த லிஃப்ட் கிடையாது, எல்லாமே படிக்கட்டு வெளியே தூக்கிட்டு தான் போயிடுச்சு. படிக்கட்டு போனாலும் ஷூட்டிங்காக மட்டும்தான் லிஃப்ட் ஆப்ரேட் ஆச்சு. ஒர்க் பண்ணும்போது மெட்டீரியல்லாம் அந்த டைல்ஸ் எல்லாம் கூட நாங்கள் கையில் தான் மேலே மேல் ஃபுல் டைல்ஸ் போட்டிருக்கோம். அந்த டைல்ஸு பிளைவுட் எல்லாம் வெயிட்டான பொருட்கள்லாம் கூட நாங்கள் கீழே இருந்து எல்லாமே மேன் பவர் எடுத்து போனது. நீங்கள் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் டஸ்ட் பாம் ப்ளஸ் டஸ்ட் ஆகும் இல்லை, மால் ஃபுல்லாக டஸ்ட் ஆகும். உடனே சாப்பிட்டு வேணா க்ளீன் பண்ண வேணா உடனே க்ளீன் பண்ணுவோம். டஸ்ட் ஆச்சுன்னா மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகணும். மறுநாளும் க்ளீன் பண்ண நைட்டு ஃபுல்லாக உட்காந்து க்ளீன் பண்ணுவோம். ஆளுங்களை வச்சு ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தா மால் ஃப்ரெஷ்ஷாக எடுப்பாங்க. திடீர்னு பார்த்தா டஸ்ட் போட்டுருவாங்க, பாம் ப்ளஸ்னா திடீர்னு அந்த பெரிய. ஆனால் டஸ்ட்டான மால் எவ்வளோ க்ளீன் பண்ண எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கே தெரியும். சொல்ல தேவையில்லை எவ்வளோ பெரிய மால், எவ்வளோ பெரிய மால் டஸ்ட்டான எவ்வளோ வர்றது கஷ்டம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதே பட் ரெடி பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, வெளியால் வச்சு க்ளீன் பண்ணி ரெடி பண்ண வேண்டியவாங்க. ஓகே, இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து கண்டிப்பாக உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம் பல நேரங்களில். ஏன்னா இப்போ ஒரு அந்த இடத்துல தொங்கிட்டு வேலை பார்க்கும்போது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கும், அது அந்த ஒரு பயம் இருக்குமா? நான் உள்ள லைட்டாக எப்போ இந்த டைமில் பயத்தை நினச்சா வேலை செய்ய முடியாது. சாதாரணமாக ஒரு கம்பி மேலே நின்றுட்டு கூட நாங்கள் ஒட்டணும், மேலே இருந்து பார்த்தோம் கீழே பார்த்தோம்னா எந்த நேரத்தில் எப்போ விழுவுங்களுக்கும் தெரியாது நமக்கு. அந்த மாதிரி ஒரு பயத்திலேயே ஒட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பிள்ளைகள்லாம் முடிச்சு கொடுக்கணும்.
இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா பிரேம் அடித்து கொடுப்பாங்க. வெல்டருங்க வந்து ஒரு 10-20 பேருக்கு மேலே நைட் அண்டே கால் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து உடனே ஒட்டி இந்த வாழை ஒட்டி கொடுப்பான்னு சொல்லுவார். அந்த டேட்டை உடனே அதெல்லாம் ஒட்டி நாங்கள் கொடுக்கணும். இல்லை நிறைய, ஆனால் டிபார்ட்மெண்ட்டுங்களுக்கு எல்லாருக்குமே ஒர்க்கு கஷ்டமான ஒர்க்கு தான். இப்போ ஜார்ஜியாவில் போய் செட்டு போட்டேன்னாங்களே, இப்போ அதுவும் நீங்களும் எல்லாம் போயிருந்தீங்களா இன்வால்வ்டாக? அது எப்படின்னா இருக்கும், இப்போ ஒரு வெளியூரில் இப்போ இங்கே இருந்தால் ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும்னா டக்குன்னு நம்ம நினச்சா இது பண்ணிடலாம், ஆட்களை வச்சு தெரிஞ்ச. இப்போ இவர் சொன்ன மாதிரி இவ்வளோ இது, இப்போ வெளியூர் போகும்போது அங்கே எப்படி இருக்கும்? மொபைலில் கூட எடுக்கிறது ஃபோட்டோவை. ஜார்ஜியாவில் செட்டு போட்டுட்டோம். போட்டு பார்த்து நைட்டு பார்த்தீங்கன்னா மழை வந்து செட்டெல்லாம் நாஸ்தி ஆகிடுச்சு. வித்தின் செகண்டில் காலைல 7 மணி ஷார்ட்டு, வித்தின் செகண்டில் 2 ஹவர் கார்பெண்டர் கூட்டு போகலாம். கார்பெண்டர் 2 கார்பெண்டர் 2 ஹெல்பர் ஒரு ரெட்டர்ஸ் 2 பேர் மொத்தம் 6 பேர் தான் போனோம். இதில் வச்சுட்டு அங்கே ஆட்களை வச்சு செஞ்சு ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு உடனே 9 மணிலாம் கொடுத்துரு ஷார்ட். அந்த எந்த ஷார்ட்னு சொல்ல முடியும்? நீங்கள் படம் பார்த்ததால கேட்குறேன். படத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோ சார் பலூன் பிடிச்சிட்டு ஒரு ஸ்டார்டிங் ஓப்பனிங் ஹீரோ சார் பிடி பலூன் பிடிச்சிட்டு அந்த ஓப்பனிங் படம் படம் ஓப்பனிங் காட்டுவாங்க. பலூன் பிடி பிடிப்பாரு, பழந்து கூட பலூன் உடஞ்சி போடும், ஓடி போய் அந்த பலூன் வாங்க போவார். அந்த மார்க்கெட் போட்டு மழை பெஞ்சு டோட்டலாக எனக்கு நாசம் ஆயிடுச்சு. மறுபடியும் அதை ரெடி பண்ணோம். ஜஸ்ட்டு 2 ஹவர்ஸ் தான். அந்த இப்போ ஃபஸ்ட் ஓப்பனிங் வந்து பாம் பிளாஸ்ட் ஹீரோ சார் ஷூட் பண்ணுவார். அந்த தொலை விடுது, அதான் ஃபுல்லாக ஃபாரின் தான். இவர் தான் வந்திருந்தார். அந்த தொலைலாம் ரெடி பண்ண, அந்த தொலை அந்த ஃபயர்லாம் இருந்துக்கு பார்த்தீங்களா? இல்லை இவங்க கார்பெண்ட்ரி வந்து ரெடி பண்ண ப்ளேவுட் அடிச்சு அந்த ஃபயரில் வந்து பழந்த இறந்து போயிடும் பார்த்தீங்கன்னா. படம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக அவர் தான் பண்ணது. அப்போ அந்த ஹீரோ வில்லன் வந்து சாப்பிட்ற சீன் இருக்கும், அது ஒரே நாள் ரெடி பண்ணுது. சார் அப்போ வந்து பிஸியாக இருந்தார், அப்போ ஒரு நாள் லீவ் விட்டுருந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே நாள் ரெடி பண்ணுச்சு அந்த வீடு. டோட்டலாக ஃபுல்லாக மேட் பண்ணி அந்த ஃபாரின் மாதிரி கொண்டு வந்து இது பண்ண மாதிரி. தனித்தனியாக இருப்பீங்களா கார்பெண்டர் பெயிண்டர் எல்லாம் சேர்த்து? ஓ டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு 1 ஹவரில் 2 நாள் முடிக்கிற வேலை, ஒரு 1 ஹவரில் அவர் கூட இருந்தார்னா ஒரு 1 ஹவரில் முடிஞ்சு. எங்களுக்கு அவர் இல்லாமல் ஒர்க் பண்ணுறத விட அவர் இருக்கும்போது ஒர்க் பண்ணுறது ஈஸி. அவர் எப்பவுமே எங்ககிட்ட இருக்க, சில டைம் பிஸி இருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு 1/2 ஹவர் வந்தார்னா அந்த 1 நாள் முடிக்க வேண்டிய வேலையை 1/2 ஹவரில் முடிஞ்சிடும். ஆமாம், அவருடைய டெக்னிக் அவர் இருந்து பண்ணால் எங்களுக்கு ஈஸி. வேலை முன்னாடி பண்ணிடுறோம்ல, அவருக்கு திருப்தி ஆகிடும் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஓகே, அடா அடா சொல்லும் போதே சார் வந்தார். வாங்க சார், வணக்கம். வாங்க சார், சூப்பர் சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை இத்தனை நாளாக திரைக்கு பின்னாடி இருந்தவங்கள திரைக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. எங்களுடைய ஒழிப்பு தெரிஞ்சு ஆர்டர் எடுத்து சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நாள் வந்து லீவ் இல்லாமல் வேலை செஞ்ச ஒரு படம்ன்றீங்க. இப்போ அவங்க வந்து கேட்பாங்கல்ல, உங்களுக்கு வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து சரி இவ்வளோ இதுவாக கேட்குறாங்க லீவ் தரணும்னா இருக்கும், அதே நேரத்தில் இங்கே வேலை முடியணும் இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, என்ன மாதிரி கேட்பீங்க? என்னைக்காச்சும் கோச்சுக்கிறதுலாம் உண்டா சார்? என்ன சார் அதுக்கு ரொம்ப பண்ணுறீங்க, லீவே கொடுக்க மாட்டேங்கிற அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு? கோச்சுக்கிறதால கல்வி போயிடுவாங்க. இது என்னன்னாக்கா சினிமாவில் ஒரு நல்ல ரேப்போ ஒரு யார் கூட இருக்கோ அவங்களோட மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு எப்படின்னாக்கா என்ன தான் பெயின் இருந்தாலும் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆவாங்க, பாடி டயர்டாங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே. சரி, எல்லாருமே 18-19 வயசு பசங்களில் எல்லாருமே ஒரு 35-40 அந்த மாதிரி இருக்கவங்க தான் நிறைய பேர். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு டயர்டாகும். அதுவும் நம்ம வேலைன்னா ஆஃபீஸில் உட்காந்து டேபிளில் பண்ணுற வேலை இல்லை. இப்போ பெரிய பெரிய ஃப்ரேம்ஸ் அடிச்சு தூக்குறது, அப்புறம் உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஒரு சரி எப்படின்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்மோக் போடணுன்னு சொல்லுவாங்க. ஒரு அது சாதாரண வேலை கிடையாது. ஒருத்தவங்க எவ்வளோ நேரத்தில் ஸ்மோக் போட்டுகிட்டே இருப்பாங்க, ஸ்மோக்னா ஒரு இடத்துல ஸ்மோக் போடுன்றாங்க, போட்டதுக்கப்புறம் ஜாஸ்தி கம்மி பண்ணுவாங்க.
ஸோ அது பின்னாடி ஓடுறது சுற்றுறது பெரிய வேலை, பெரிய வேலை இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்ததில் அண்ட் அந்த ஸ்பாட்லேயே பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணுற விஷயங்கள நிறைய இருக்கும். ஸோ இவங்களுக்கு நிறைய அந்த கஷ்டங்கள் இருக்கும். அப்போனா ஒரு 6 மணிக்கு மேலே இவங்களால் ஒர்க் பண்ண முடியாது. அப்போது அன்றைக்கி 6 மணிக்கு போயிடணும்னு டிசைட் பண்ணுவாங்க இல்லையா, அன்றைக்கி அப்படி நிற்பாங்க. அப்போ நம்ம மூஞ்ச பத்தவங்களில் எதுவும் சொல்ல முடியாது இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த 9 மணி வரலும் போவாங்க. 9 மணிக்கு மேலே போனப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதில் ஒரு சிலர் வந்து முடியவே முடியாதுன்றவங்க போயிடுவாங்க. சில பேர் முடியாதுன்னு சொல்லவே முடியாது. இவங்க எல்லாரும் என்கிட்ட முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, அதனால தான் இவங்களும் இங்கே இருக்காங்க. அதனால் நான் எப்போ சொன்னாலும் எனக்காக இப்போ அதாவது சம்பளத்தை தாண்டி எனக்கு பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சி வேலை செய்கிறோம். அதனால ஃபேமிலின்னு சொல்கிறேன் எங்களுக்கு. ஓகே சார், இல்லை எங்களுக்கு எப்பவுமே ஆர்ட் டைரக்ஷனாக நாங்கள் என்ன நினச்சிருக்கோம், உங்கள் பின்னாடி இருந்து செட்டு போடுவாங்கன்னு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது அந்த ஒரு ஸ்மோக் போடுறதுலேருந்து பல வேலைகள் அந்த ஆர்ட் டைரக்ஷன் தாண்டியும் நிறைய வேலைகள் இவங்க தான் செய்கிறாங்க. அது என்னென்னு சொல்ல முடியுமா? லைக் இப்போ ஒரு படத்துக்கு இதெல்லாம் வந்து மற்றவங்க பண்ணாங்கன்னு நினச்சாங்க, ஆனால் இதையும் நாங்கள் தான் பண்ணணுன்ற மாதிரினா என்ன சொல்லுவீங்க? இல்லை நிறைய அதாவது எப்படி சொல்ல ஒரு இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஷூட்டிங் போயிட்டோம் அப்படின்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளே எல்லா திங்ஸுமே நம்ம சரி பண்ணுறது தான். அது அது இதுதான் ஒன்று சொல்ல முடியாது. எல்லாமே 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 இருக்குது. இப்போ ரோட்டில் போய் ஷூட்டிங் பண்ணுறீங்கனாக்கா அந்த ரோடை திடீர்னு ரோடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம தான் தண்ணி ஊற்றணும். ஓகே, ஸோ அதுக்கு இவங்க தான் உழைக்கணும். திடீர்னு இப்போ ரோடுக்குள்ளே போய்ட்டு இந்த ரோடு வந்து பள்ளமாக இருக்குது, இந்த ரோடு அந்த பள்ளத்தை சரி பண்ணணும்னா டக்குனு கார்பெண்டர் கூப்பிட்டு ஒரு ப்ளைகளை அடித்து அது மேலே மண் அள்ளி கொட்டி இப்போ அந்த கார்பெண்டர் அந்த ப்ளை அடித்து லெவல் பண்ணுறது இருக்கட்டும். செட்டசன்ஸ் போய் இங்கேருந்து மண்ணெல்லாம் மண்ணே இருக்காது, எங்கேயோ போய் பிடிச்சி மண்ணை பிடிச்சி தூக்கிட்டு வந்து இப்போ அந்த இடத்துல ஒரு வண்டி வசதி இருக்காது. இப்போ வண்டி இருந்தால் வண்டியில் கொண்டு வந்துடலாம், வண்டி அப்போ மூட்டை முடிய தூக்கிட்டு ஓடி வருவாங்க. அந்த அந்த மாதிரி நேரங்கள் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்ல வேலை நம்ம இப்படி ஒரு வேலை நம்ம செய்யலன்னு தோணும், நமக்காக தான் இவங்க உழைக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது இதில் வந்து சிட்டிக்குள்ளே நடக்கிற வேலைகள் நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷனில் போய்ட்டு ரொம்ப கஷ்டம். அந்த குளூரில் தண்ணிக்குள்ளே இறங்கி சில்லுன்னு இருக்கும் தண்ணி, அங்கே போய் டக்குன்னு தண்ணி வேணும்னா எங்கே போகிறது, தண்ணி கிடைக்காது, சுடு தண்ணி கிடைக்காது. திடீர்னு போய் தண்ணிக்குள்ளே போய் இறங்கினா போய் தண்ணிக்குள்ளே இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி யோசிக்கவே மாட்டாங்களா அது இறங்கினா இறங்கி இறங்கி. ஸோ அதுதான் அதுதான் அந்த ஒரு ஒரு ஸ்பிரிட் இருக்குல்ல, அதை பண்ணணும்னு நினச்சா டக்குன்னு இறங்கிடுவாங்க அந்த பெயின்லாம். அதுக்கப்புறம் தான் அந்த பெயின் தெரியும். இப்போ இவர் விஜய் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இரண்டாம் ஒரு படம் பண்ணுறப்போ இவர் மட்டும் தான் வந்தார் என் கூட அந்த படத்துக்கு. ஜார்ஜியாவில் அது ஹில் ஸ்டேஷனில் 6 டிகிரி குளூரில் ஷூவே இல்லாமல் வேலை செஞ்சேன். இப்போ அங்கே ஒரு லேடி பார்த்து ஷாக் ஆ வா அப்படின்னு கேட்டாங்க. ஷூவே இல்லை, வெறும் செருப்பு எடுத்துட்டு இருக்காரு குளிரில். ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அது என்னென்னா நம்ம அந்த ஆர்டர் கிட்ட அவங்களுக்கு பிடிக்கணும் ரொம்ப. இல்லை இப்போ நான் வரும்போது கூட நிறைய வாட்டி ரெண்டு முன்னாடி கேட்டேன், எவ்வளோ கஷ்டம் கஷ்டம்னு கேட்கும்போது ஒருத்தர் கூட இல்லை இது கஷ்டம் இல்லை இதெல்லாம் எங்கள் வேலை இதில் என்னத்தை கஷ்டன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, எவ்வளோ அந்த வேலையை வந்து நேசித்து செய்கிறாங்கன்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்க, இப்போ அவங்க குளிருது ஷூ இல்லை இருந்தாலும் அந்த ஒரு வேலை செய்யறதுக்கான அந்த ஒரு கட்ஸும் அந்த ஒரு தைரியம் எப்படி வருது சாரோட? என்னோட முதல் விஷயம் என்னன்னா எங்க ஆட்களுக்கு வந்து அந்த கரெக்டான விஷயங்கள் போயிடணும். சாப்பாடு வரலன்னா கோபம் வரும். இவ்வளோ உழைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அதான விலைகள் கரெக்டாக போடணும். ஷூ இல்லைனா ஏன் ஷூ இல்லை ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், ஷூ இல்லைனா நானே வந்து வாங்கினேன். ஸோ எனக்கு முதல்ல சம்பளம் கூட ஒரு ப்ரொடக்ஷன் வருதான்றதுலாம் இல்லை, முதல்ல எங்கே ஏன்னா எனக்காக வேலை செய்கிறவங்க அவங்க கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது என்னோட அது அது என் ஃபேமிலின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்கள நான் பார்த்துக்கணும்னு நினைப்பேன். அது ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே பண்ணிட்டு. ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ வந்து ஒரு பீஸ்ட் ஸ்பெஷல், இருந்தாலும் மற்ற படங்களும் பற்றியே பேசி ஆகணும். லைக் இப்போ ஒரு 2 ஆம் உலகம்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஸ்கெடியூல் வெளிநாட்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மாதிரி இப்போ இந்த டீமை வச்சு பீஸ்ட்டை தாண்டி என்னென்ன படங்களுக்கு வந்து அந்த உழைப்பு இன்னும் 2x 3x போட வேண்டியது இருந்துச்சு? இல்லை எல்லாருமே என்னோட எல்லாமே எல்லா படங்களும் தான் மோஸ்ட் சீனியர் சிட்டிசன். ஓகே, அவர் தான் பேசவே மாட்டார் பேசுகிறேன். அவர் என்னன்னா நான் சினிமாவுக்குள்ள முதல் முதல் அப்ரண்டிஸ்னு ஒரு கேட்டகரியில் வந்து நான் ஜாயின் பண்ணப்போ அவர் அந்த படத்தில் ஒர்க் பண்ணார். அன்னிலேருந்து இன்றைக்கி வர என்னோடவே இருக்கார், எனக்கு சீனியர் ஆக்சுவலி. ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டு நமக்கு அது ஒரு சஜஷன் கொடுத்து காட்டா எங்கள் எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே ஒரு கேப்டன் தான் கூப்பிடுவாங்க, எங்கள் டீம் கேப்டன் மாதிரி. அவருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சா பிடிச்சி. அதே மாதிரி இங்கே எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா எல்லாருக்குமே ப்ரோக்ராம் நான் தான் சொல்லணும், என் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடாது. எல்லாருமே 1-to-1 தான் இருக்கணும் நான் ஆசைப்படுவாங்க. இப்போ எனக்கு இது வேணும்னாக்கா சில விஷயம் இவர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும், சில விஷயம் இவர்கிட்ட தான் சொல்லணும். இவர் போய் அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அவர் இவர்கிட்ட சொல்லணும். எல்லாம் பேசிப்பாங்க, இவர்கிட்ட சொல்ல வேண்டிய இவர்கிட்ட தான் சொல்லணும். எல்லாம் கோச்சிப்பாங்க, இன்னும் எனக்கு சொல்ல மாட்டேன் என்ன இது எதுக்குனாலனா எல்லோரும் ஒரு லவ்வாக இருக்கிறது தான், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப வருஷமாக எல்லாருமே ஒன்றாவே ஒர்க் பண்ணுறதால இருக்கிறது தான். ஸோ கரெக்டாக இது எல்லாமே சேர்ந்து நடக்கிறதால தான் உங்களுடைய ஒவ்வொரு படங்களும் இவ்வளோ தரமாக வந்துட்டுருக்கு. ஓ, முதல் முறையாக இங்கே எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு அந்த ஒரு இன்டர்வியூ தந்ததுக்கு மிக்க நன்றி. எங்களுக்கு இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் பீஸ்ட் பீஸ்ட்
ஸோ பீச் தியேட்டரில் வெற்றிகரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அந்த மால் உலகத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்த இவங்களும் அவங்களுடைய பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ பீச்சை போய் தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வழங்குபவர்கள் போஃப்ட் ஆஃப் லெமன் ஸ்டூ. 2022-23 அட்மிஷன் நடைபெறுகிறது. வெற்றிகரமான தொழில் முனைவோராகிட இணைந்திடவும் தும்பி வாப்பா குழுமத்தில்.